வணக்கம். டீச்சர்ஸ் கேர் அகாடமி, டேட் 2022, பேப்பர் 1, தமிழ் பாடம். இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் தமிழ் பாடம், 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தை பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் எப்படி வினாக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது நமக்கு அமைந்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார், நூலின் ஆசிரியர் யார்னா காரிய ஆசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரிய ஆசன். சிறுபஞ்ச மூலத்தில் இந்த பாடலில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன, பாடல் என்ன, அதுக்குடைய கருத்து என்ன, பொருள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை அப்படின்னா காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம் பொருள் வேண்டி நம்ம செல்லாமல் இருக்கணும், அதுதான் காலுக்கான அழகு அப்படிங்கிறாரு. எண்வனப்பு இத்தனையாம் என்றுரைத்தல், எண்வனப்பு இத்தனையாம் என்றுரைத்தல். அதாவது ஒரு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா அது இவ்வாறு தான் முடியும் என்று உறுதிபட கூறுதல், அதுதான் ஆய்வுக்கான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண் என்றால் இசை இல்லைங்களா, பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். அப்போ இசைக்கு அழகு எது அப்படின்னா அது இசையை கேட்பவர் நல்லா இருக்கு இசை அப்படின்னு சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது அரசன் இருக்கான் இல்லையா, அந்த அரசனுக்கு எது அழகு அப்படின்னா தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறல், அதுதான் அரசனுடைய அழகு என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறுபஞ்ச மூலத்தில் அழகுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அழகு கிடையாது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கான அழகு எது, ஒவ்வொரு செயலுக்கான அரசனுக்கான அழகு எது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிறுபஞ்ச மூல நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரிய ஆசன், சரிங்களா. அடுத்தது இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வனப்புனா அழகு, வேந்தன்னா அரசன், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், வாட்டான் வருந்த மாட்டான், பண் என்றால் இசை, இத்துணை இவ்வளவு அப்படிங்கிற பொருள். இந்த செயலில் இடம்பெறக்கூடிய சொல்லுக்கான பொருள் இதுதான். அடுத்து பாருங்க, இந்த நூல் பற்றிய குறிப்பு பற்றி பார்க்கலாம். இந்த நூல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எத்தனை நூல்கள் என்று பார்த்தோம், 18 நூல்கள் என்று பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். இது மருந்தால் பெயர் பெற்ற நூல், இது மருந்தால் பெயர் பெற்ற நூல். இதுவும் ஏலாதியும் மருந்தால் பெயர் பெற்ற நூல் 15 கீழ்கணக்கு நூல்களில். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் இருக்கு இல்லைங்களா. இப்போ பஞ்ச மூலம் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா 5. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர், 5 வேர்கள் பற்றி சொல்லக்கூடியது பஞ்ச பஞ்சம். அதாவது என்னென்ன வேர் அப்படின்னா கண்டங்கத்திரி வேர், சிறுவழுதுணை வேர், சிறுமல்லி வேர், பெருமல்லி வேர், நெருஞ்சி வேர் ஆகிய மூலிகளின் வேர்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உடல் நோயை தீர்த்துவிடும். இந்த மூலிகையோட வேர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல் நோயை தீர்த்துவிடும். அதுபோல இந்நூலினுடைய ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படக்கூடிய 5 கருத்துக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மக்களுடைய மனநோயை தீர்க்க உதவுகின்றன. அதனால தான் இது சிறுபஞ்ச மூலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 வேர்களும் எப்படி மனிதனுடைய உடல் நோயை போக்கிறதோ அந்த மாதிரி இந்த சிறுபஞ்ச பாடல்கள் அனைத்தும் மனிதனுடைய உள்ள நோயை போக்கக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லப்படுகிறது, சரிங்களா. அதுதான் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் வந்து 102 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது, 102 பாடல்கள் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு சமணர் என்று சொல்லப்படுகிறது. இவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சமணர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாரி தந்த வள்ளல். இப்போ கடையேழு வள்ளல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, கடையேழு வள்ளல்கள் கண்டிப்பாக படிச்சிருப்போம். கடையேழு
வள்ளல்கள். கடையில் வள்ளல்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேகன், ரெண்டு பார்த்தீங்கன்னா பாரி, மூணு பார்த்தீங்க அப்படின்னா திருமுடிக்காரி, நாலு ஆய் அண்டியன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஐந்து அதிகமா, ஆறு நல்லி, ஏழு வல்வில் ஓரி. இவங்களை பற்றி தான் கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்வில் ஓரி அவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வல்வில் ஓரி எங்கே ஆட்சி செஞ்சார் அப்படின்னா, கொல்லிமலை அரசராக ஆட்சி செய்தவர். இந்த கடையேழு வள்ளல்கள் யார் அப்படின்னா, சிற்றரசர்கள், அதாவது மலைப்பகுதி ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் இல்லைங்களா, அவங்கள வந்து மலைப்பகுதி ஆட்சி செஞ்ச அரசர்கள் தான் இந்த கடையேழு வள்ளல்கள். இவங்க எல்லாருமே வந்து பெரியன்னா பெருநிலப்பெருப்பை வந்து ஆட்சி செஞ்சவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க, கடையேழு வள்ளல்கள் அனைவரும் தான் மலை பிரதேசங்களில் ஆட்சி புரிந்தவர்கள் தான் அந்த கடையேழு வள்ளல்களும். அப்படி அந்த இடத்தில் இருந்தாலும் மக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கார்கள், அதனால தான் இவர்கள் வள்ளல்களில் இடம்பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இந்த கொல்லிமலை அரசர் வல்வில் ஓர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இசைபானர் ஒருவருக்கு உதவி செய்ததை தான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பானர் ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைகள்லாம் அழுதுட்டுருக்கு. அப்போ வந்து கேட்குறாங்க அவர் மனைவி கிட்டே, ஏன் குழந்தைகள்லாம் அழுது, ஏதாவது உணவு சாப்பிட கொடுக்கலாம் இல்லாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, இருந்திருந்தால் நான் தரமாட்டேனா, அந்த நம்ம வீட்டில் உணவு எதுவும் இல்லை, நேற்று எல்லா உணவும் மாவு எல்லா சிறுதானியம் எல்லா உணவும் நேற்றோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது, அதுக்கு இப்படி நம்மளோட குழந்தைகள்லாம் பட்டினி கிடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக ஆயிட்டனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு பானர். சரி, உடனே அவங்க மனைவி ஒரு யோசனை தராங்க, நான் ஒரு யோசனை தரட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பானர் இருந்துட்டு, நம்மளுடைய குழந்தைங்களோட பசியை போக்குன்னா அதை சொல்லு, நான் என்னன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் கொல்லிமலை இப்போ அரசரை போய் பாருங்கள், வல்வில் ஓரி இருக்காருல அவரை போய் பாருங்கள், அவர் நிறைய நமக்கு பரிசுகள் வந்து அள்ளி தருவார், கண்டிப்பாக நம்மளுடைய அந்த சூழல் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மனைவி. உடனே அவரும் பானை இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வல்வில் ஓரியை பற்றி, சிறந்த அரசராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும், கொடை வல்லத்தில் சிறந்தவராக இருக்காரும் வீரத்திலையும் சிறந்த அரசராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாயில்காவல் போய் மன்னர்கிட்ட சொல்கிறாரு வல்வில் ஓரிகிட்ட, இந்த பானர் ஒருவர் வந்து வாயில்காவலில் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அரசர் இருந்துட்டு, உடனே அவரை காத்திருக்க வைக்க வேண்டாம், உடனே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி வல்வில் ஓரி சொல்லுவார். உள்ளே வந்தோடனே கேட்பாரு, என்ன பானரே, அதாவது உலகம் எல்லாம் தரணி எங்கும் வந்து தமிழ் இசை பகல் பறக்கக்கூடிய பானரே, நீங்கள் வளரட்டும், தமிழ் தொண்டும் எம்மை நாடி வந்ததுக்கான காரணம் என்ன, மொழியும் வளரும் நீங்களும் வருங்க, எம்மை நாடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வறுமையில் இருக்கேன் அப்படிங்கிறதும், என் வீட்டில் வந்து அடுப்பில் வந்து பூனை தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது அடுப்பில் எப்பயுமே அடுப்பு தினமும் எரிஞ்சிட்டு இருந்தால் என்னங்க இருக்கும், அடுப்பு எப்பயுமே சூடாக இருக்கும் இல்லைங்களா, அப்போலாம் விறகு அடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அது எரிஞ்சு காலையில் நைட்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அடுப்பு எப்பயும் எப்படி இருந்தால் வெது வெதுப்பாக வெப்பமாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுப்பை வந்து அமைக்க மாட்டாங்க, அது விறகெல்லாம் இது பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அடுத்த நாள் பற்ற வைக்கிறதுக்காக இப்போ இருக்க தீப்பெட்டிலாம் அப்போ அதிகம் கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. அதனால் இப்போ வந்து என்னுடைய அடுப்பில் வந்து பூனை உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போனா பூனை உறங்கிட்டு இருக்குதுன்னா அடுப்பு எரிந்து ஒரு நீண்ட நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பொருள், அப்போ அதுதான் பொருள். ஆனால் என்னுடைய அடுப்பில் வந்து பூனை உறங்கிட்டு இருக்கு, அதாவது பூனை வந்து உறங்குது அப்படின்னா அடுப்பு கூட இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரி, இந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல் தான் என்னுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு பானர் சொல்கிறாரு. தான் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு வல்வில் ஓரி. என்ன அப்படின்னா, தமிழ் பரப்பக்கூடிய பாணர் உன்னுடைய நிலை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால் நீ வந்து நான் மட்டும் என்னுடைய மனைவிகள் என் குழந்தைகளை காற்று ஒன்று தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இன்றோ அன்றோ இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் என்னுடைய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. உடனே அவர் இருந்துட்டு, இனி வந்து உங்களுடைய குடும்பம் வந்து இந்தமாரி கஷ்டப்படாது, உடனே அமைச்சர் அழைத்து கூப்பிட்றாரு, இவருடைய பாணருடைய குடும்பம் பல தலைமுறை வாழ நல்ல வாழ வழி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. உடனே
அமைச்சரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி பொன் பொருள் பரிசு நிறைய வந்து என்ன பண்றாங்க, கலீர்களில்லைன்னா அனுப்பி வைக்கப்படுகிறது. அதாவது யானை மீது அனைத்து பொருட்களும் அனுப்பி வைக்கப்படுது. இதை கண்டு பானை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு நன்றி கூர்ந்து விடைபெறக்கூடியதா இந்த இது வருது. இதுதான் வாரி தந்த வள்ளல். வாரி தந்த வள்ளல் யார் அப்படின்னா, வல்வில் ஓரி, யாருக்கு இசை பாணர்களுக்கு உதவி அளித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லைங்களா. இதில் எந்த மாதிரியான வினாக்கள் வரும் அப்படின்னா, இப்போ வந்து பொற்காசு என்பதை எப்படி பிரித்தெழுதுக அப்படின்னா, பொன் கூட்டல் காசு பொற்காசு, கொடை திறம் இது எப்படின்னா கொடை கூட்டல் திறம் அப்படின்னு பிரித்தெழுத வேண்டும். இதனால் வினாக்கள் எப்படியெல்லாம் வரும், களிர் அப்படின்னு என்பதன் பொருள் யாது, களிர் அப்படின்னு வருது களிர் மீது ஏற்றி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. களிர்னா யானை, தரணி அப்படின்னா இந்த சொல்லு தரணி அப்படின்னா களிர்னா யானை இல்லைங்களா. களிர்னா பொருள் என்னன்னா யானை. சரி, தரணி அப்படின்னா உலகம், தரணி என்பதின் பொருள் உலகம் இல்லையா. அடுத்தது பேலை அப்படின்னா பெட்டி, பேலையில் வந்து யானை மீது அனுப்பப்படுது இல்லைங்களா பரிசுகள், அப்போ பேலை என்றால் பெட்டி. இது போன்ற பொருள் கண்டிப்பாக இதில், இது போன்ற வினாக்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். இரவல் அப்படின்னா கடன், வாயில் அப்படின்னா என்னது வாசல், வாயில் காவல்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, வாசலில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரியும். ஆணை அப்படின்னா கட்டளை, மூணு சிலே ஆணை அப்படின்னா கட்டளை சரிங்களா. அடுத்தது தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு அப்படிங்கிற இந்த துணைப்பாடத்தில் செந்தூர் என்ற ஒரு சிற்றூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஊரை எப்படியாவது முன்னேற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேர் நாடி சென்று பொருள் உதவியெல்லாம் பெற்றுட்டு வர்றாரு. பல திட்டங்கள் செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவர் நியமிக்க வேண்டும் அப்படின்னு என்றாரு. இச்செய்தி வந்து ஊர் மக்களுக்கு வந்து முரசு மூலம் அறிவித்து சொல்கிறாரு இச்செய்தி. உடனே ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் வராங்க, பாலன் பூவண்ணன் அப்படின்னு இருவர் ரெண்டு பேர் வராங்க. அந்த பாலன் பூவண்ணன் யார் யார், ரெண்டு பேர், பாலன் பூவண்ணன், ஊர் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேம்பன். அந்த பாலன் பூவண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருவரும் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்களேன். வந்து நான் விருப்பப்படுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறார். ஒரு முடிவுக்கு வர்றாரு, மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர் தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாக திறமை உள்ளவராக இருப்பாங்க இல்லையா, அதை அறிந்து கொள்வதற்காக மூன்று போட்டி நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, முதல் போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பிடித்தவராக நீங்கள் இருக்கணும். இரண்டாவது போட்டி என்ன அப்படின்னா, சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். மூன்றாவது போட்டி என்ன அப்படின்னா, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். இதுதான் நிர்வாக திறமை போட்டி வந்து இருக்க போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் வந்து இந்த நிர்வாக திறமைக்கு வரப்போகிற ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, முதல் போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுத்தணும், அந்த ஊருக்கு வந்து அறுசுவை விருந்தளிக்கான், ஊர் மக்களை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவ்வூரில் இருக்கக்கூடிய திறமைசாலிகள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறான். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது போட்டியில் வந்து அவ்வூர் மக்கள் சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றப்படுவதற்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாலன் வந்து தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்குறான். ஆனால் இதை மக்கள் வந்து உடனே பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்படுது, இவன் தான் சரியானவன் அப்படின்னு. ஆனால் பூவண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தாம் தேர்ந்தெடுத்த அந்த திறமைசாலிகளுக்கு கல்வி மற்றும் இல்லாமல் நிறைய கலைகளையும் சேர்த்து கற்றுத்தரான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா, மக்களிடம் யாராவது பரிவு காட்ட வேண்டும் இருக்கு இல்லைங்களா. மூன்றாவது போட்டியில் மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். ஒரு நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாலன் வந்து என்ன பண்ணுறது, பரிவு எப்படி காட்டுறது மக்கள்கிட்ட அப்படின்னு சிந்திச்சுட்டே போகிறான். அந்த வழியே வந்து ஒரு மூதாட்டி ஒரு மரத்தடியில் வந்து படுத்திருக்காங்க. அப்போ தம்பி என்னை தூக்கிவிடு அப்படின்னு சொல்லி பாலன்கிட்ட உதவி கேட்குறாங்க. உடனே பாலன் வந்துட்டு வேலை இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பாட்டியை கண்டுக்காமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக நடந்து சென்றான் யோசனையில். உடனே அதே வழியாக என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு பூவண்ணன் வரான். அந்த வயதான மூதாட்டி திரும்ப கூப்பிட்றதை பார்த்துட்டு அவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த வயதான மூதாட்டி அருகில் போயிட்டு என்ன ஆச்சு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை தூக்கிவிட்டு சாப்பிட்றதுக்கு உணவு வாங்கி கொடுத்து அந்த பாட்டியை வந்து உதவி செஞ்சுட்டு அது களைப்பை போகிறதுக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு பாட்டியை விட்டுட்டு வரான்னு வச்சுக்கிங்களேன். அடுத்த நாள் வருது, ஊர் மக்கள்லாம் கூடுறாங்க. எல்லார்ட்டையும் இந்த நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து ஊர் தலைவரால் கூட்டம் கூடப்பட்டு மக்களுடைய பெரும்பாலான எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலனை சொல்லலாம். ஏன் அப்படின்னா,
அவன் தான் நல்லா உணவு கொடுத்தான், அவன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தான் இல்லையா, அதனால் எல்லாரும் பாலனை தான் முணுமுணுத்தாங்க. உடனே பூவனன் வந்து அமைதியாகவே நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஊர் தலைவர் வந்து எல்லா செயலும் கேட்டறியா, நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சன்னு கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூவனனை வந்து தேர்ந்தெடுக்க மக்கள் விரும்பலை. ஏன் அப்படின்னா உடனே அதை நிரூபிக்கணும், மக்களுக்கு வந்து பூவனன் தான் சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் தலைவர் வேம்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூதாட்டி வேஷத்தில் கொஞ்ச நேரம் கழித்து வர்றாரு அந்த இடத்துக்கு. தள்ளாடி கீழே விழ போகிறாரு. உடனே பூவனன் வந்து ஓடி போய் காப்பாற்ற ஓடுறாரு. அந்த பாலன் அப்படியே நின்றுட்டுருக்கான். உடனே இருந்துட்டு ஊர் தலைவர் சொல்கிறாரு, இப்போ தெரியுதா உங்களுக்கு சரியான யார் வந்து தலைவராக வருவாங்க, யார் சிறந்த பொறுப்பாளர் நிர்வாகியாக இருப்பாங்க அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க, பூவண்ணன் தான் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பூவண்ணனை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களும் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அவர் செஞ்ச அந்த உதவி எதுக்காக, அவன் வந்து கல்வியை கற்றுக் கொடுத்து நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் சாப்பாடு போட்டு அந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு பசியை போக்கும், அந்த சொத்து பிரித்து கொடுத்தாங்கன்னா அந்த சொத்தை வச்சு அவ்வளோதான் உங்களால் இது பண்ண முடியும், இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு வாழ முடியும் இல்லைங்களா. ஆனால் இதுவே உங்களுக்கு நிறைய கலைகள் கல்வியெலாம் கற்றுக் கொடுத்தா வாழ்நாள் முழுவதும் சிறந்தவனாக இருக்க முடியும் இல்லையா ஒவ்வொருத்தராலையும். அதனால் சிறந்த நிர்வாகி யாராக இருக்க முடியும்னா பூவண்ணனாக இருக்க முடியும் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லிடுறார், வேம்பன் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார். இதுதான் தலைமை பண்பு அப்படிங்கிற இந்த பாடத்தில் அமையப்பட்ட செய்தி. அடுத்த பாடம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிற நாட்டு நாணயங்கள், நம்ம நாட்டோட நாணயங்கள் பிற நாட்டு நாணயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூபாய் இன்னும் சொல்கிறோம், அமெரிக்கா டாலர், நம்ம அமெரிக்கா டாலர் மதிப்பில்ல அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பார்த்திங்கன்னா பவுண்டு, இங்கிலாந்தில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியா அப்படின்னா ரிங்கிட்டு, மலேசியாவில் என்னன்னு சொல்லுவாங்க ரிங்கிட் என்று சொல்லப்படுது. அடுத்தது கல்வியே தெய்வம். இந்த பாடல் கவிதையின் ஆசிரியர் யாருன்னா பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் அப்படிங்கிற இந்த கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வி தான், கல்வியால் நம்ம பெறக்கூடிய பயன்கள் என்ன, அதன் மூலியம் நம்ம எப்படிலாம் வாழலாம், எப்படி நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடலில் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும், கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும், பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும், நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமது நம்மை அண்டும், கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும், வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளம் அதை எட்டிட வேண்டும், கற்றிட கற்றிடையாவும் நல் கணக்கனை நெஞ்சில் கூடும், வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனில் ஊறும், விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் என்று சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கல்வியானது விரி சிந்தனையை தருகிறது, அன்னை தந்தை இவர்களுடன் நம்ம கற்கக்கூடிய கல்வி தெய்வமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொன்னையும் அன்னையும் விட மேலானது எது அப்படின்னு சொல்கிறாரு, கல்வியை சொல்கிறாருங்க. நமக்கு புகழை தந்து நிற்கக்கூடியது கல்வி. கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல்லொருளும் நம்மை நெருங்கி வந்து சேரும். ஆகையால் கல்வி அப்படிங்கிறது நம்ம குற்றம் நீங்கா கற்றிட வேண்டும், கல்வியை நம்ம கண்டிப்பாக கற்றிட வேண்டும். கல்வியோட அருமைகளை கல்வி கற்காதவர் கலர் நிலம் போலர்கள் அப்படின்னு, கலர் நிலம் போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. கல்வி வந்து கண் போன்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கோம். எல்லா கவிஞர்களும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வந்து கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கல்வி தான் நம்மளை ஒருத்தனை வளமைப்படுத்துவது, செழுமைப்படுத்துவது, செம்மைப்படுத்துவது கல்வி தான் இல்லைங்களா.